வணக்கம் வணக்கம் வணக்கம். புதுகை தொலைக்காட்சி ரசிகர் அனைவருக்கும் அரவிந்த் நண்பு வணக்கங்கள். குட்டீஸ் கலாட்டா நிகழ்ச்சியில் இன்றைக்கும் நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ எபிசோட்ஸ் பண்ணியிருந்தாலும் குட்டீஸோட பண்ணுறதுல வந்து பயங்கர ஜாலியாக தான் இருக்கும். நம்ம என்ன மைண்டில் இருந்தாலும் சரி, அந்த குட்டீஸை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தோம்னா சரி, அவங்க பண்ணுற சேட்டுகள், அவங்க பண்ணுற விளையாட்டுகள்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படி அப்படியே பல எல்லாம் இப்போ அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஏன்னா அவங்களோட அந்த துரு 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 துருன்னு இருக்கிறது, ஏதாவது பேசுகிறது, அவங்களோட செயல்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும். அப்படிப்பட்ட குட்டீஸ் இன்றைக்கி நாலு பேர் வந்திருக்காங்க, அவங்கள வெல்கம் பண்ண போகிறோம். நாலு ரவுண்ட் இருக்குது குட்டீஸ் கிளாட்டால். அவங்க சூப்பராக விளையாடணும் அப்படின்ற காரணத்துக்காக, அவங்கள ஊக்குவிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காகவும் அவங்க வீட்டிலிருந்து பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள் வந்திருக்காங்க, அவங்களையும் வணக்கம் சொல்கிறோம். நானே தனியாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, குட்டீஸ்க்கும் ஒரு எந்து வேணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி புது கேப்லாம் போட்டுக்கலாம் பிங்கு. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு குட்டீஸாக நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்க சொல்லுவோம், யார் யார் என்னென்ன பேர் அப்படி சொல்லி. ஹாய் சொல்லுங்கள் பிங்கு போங்க. ஹாய் ஹாய், உங்கள் பேர் சொல்லுங்கள். சஞ்சய். சஞ்சய் என்ன பண்ணுறீங்க, படிக்கிறீங்களா, என்ன படிக்கிறீங்க, யோசித்து வச்சுருக்கீங்களா? செகண்ட் படிக்கிறாரு சஞ்சய். சூப்பர், தேங்க்யூ சஞ்சய் நீங்கள் வந்ததுக்கு. எஸ், நெக்ஸ்ட் வந்து ஆர்இஎம்ஓஎம்ஓ, உங்கள் பேர் சொல்லுங்கள். லக்ஷன். லக்ஷன், என்ன கிளாஸ் லக்ஷன்? லாஸ்ட் கிளாஸ். சரி, ஓகே, என்ன எல்கேஜி, உங்கள் பேர் சொல்லுங்கள். சித்தார்த் வெங்கட். சித்தார்த் வெங்கட், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க சித்தார்த் வெங்கட்? எல்கேஜி. எல்கேஜி, என்ன சாப்பிட்டீங்க சித்தார்த் வெங்கட்? ரசம் சாதம். மூன்று ஆம்பளை பையங்க வந்திருந்தாலும் ஒரே ஒரு பெண்மணி நமக்காக இங்கே வந்திருக்காங்க, அவங்க ஏதோ பிஸியாக இருக்கிறாங்க. ஹாய், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஸ்ரீமித்ரா. ஸ்ரீமித்ராவா, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? எல்கேஜி. எல்கேஜி சி செக்ஷனா? நிர்மலா மிஸ் கிளாஸா? நீ இயா? ஸ்கூலுக்கு எப்படி போவீங்க ஸ்ரீமித்ரா? ஸ்கூலுக்கு ஆட்டோலையா? வரும்போது எப்படி வருவீங்க? வரும்போது ஆட்டோ. அதே ஆட்டோலையா? அப்படியே போயிட்டு அப்படியே வந்துடுவீங்களா? மத்தியானம் ஆகும். அப்படியா, மத்தியானம் ஆகுமாம்லங்க. காலையில் போயிட்டு மத்தியானம் வரைக்குமா உங்களுக்கு ஸ்கூலு? ஆமா, நைட்டு தூங்கி எழுந்திரிச்சு சாப்பிட்டு ரெடியா கிளம்பி மத்தியானம். எவ்வளவு வேலை பாருங்க ஒரு மனுஷனுக்கு. வெரி குட், தேங்க்யூ. ஏன்னா ஒரு ஆளை கேட்டுட்டு ஒரு ஆளை கேட்கணும்னு வச்சுங்களேன், அப்புறம் அது வந்து சொல்லிட்டு தான் போங்க, அதனால தான். ரைட், ஸோ நாலு குட்டீஸும் ரொம்ப ஸ்வீட்டாக க்யூட்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. நிறையா கொஸ்டின் நம்மளை திருப்பி வேற கேட்டிருக்காங்க. சாதாரணமாக நினைக்காங்க குட்டீஸை, நைட்டு தூங்கி எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போகணும், ஏகப்பட்ட வேலை இருக்குன்னு ஸ்ரீமித்ரா கம்ப்ளைண்ட் வேறு பண்ணியிருக்காங்க. ரைட், இதெல்லாம் நம்ம மேலிடத்தில் பேசுவோம். ஓகே ஸ்ரீமித்ரா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் குட்டீஸ் கலெக்டர் நம்ம பார்க்க போகிறோம். டேலண்ட் ராவ், ஒவ்வொரு குட்டீஸ்க்கும் ஒவ்வொரு வித்தியாசமான டேலண்ட் இருக்கும். அந்த அந்த வயசில் அந்த டேலண்ட்டை நம்ம வளர்க்குறது தான் அவங்களுக்கு பின்னாடி அது ஹாபியாக மாறலாம், ப்ரொஃபஷனலாக கூட மாறலாம். ஸோ சின்ன வயசுலேருந்தே இப்போலாம் வந்து முந்தி காலங்கள்லாம் வேறு, இப்போ காலங்கள்லாம் வேறு. ஏன்னா நம்ம ஸ்பெஷல் கோச்சிங் சென்டர்லாம் அந்த கிட்ஸை வந்து அனுப்பிச்சிடுறோம் மூணு வயசில் அஞ்சு வயசுலலாம். மிந்தி வேலை அது என்னத்தையோ பாடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போலாம் அப்படி இல்லை, ரொம்ப ரொம்ப ப்ரைட்டாக இருக்காங்க குட்டீஸ்லாம். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தவங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்த வராங்க. ஃபஸ்ட் நமக்காக சஞ்சய், வாங்க சஞ்சய். மகரீனா மகரீனா. சஞ்சய், சஞ்சய் பாட்டா டான்ஸா? பாட்டு. என்ன பாட்டு? பாரதியார் பாட்டு. வெரி நைஸ், பாடுங்க. ஓடி விளையாடு பாப்பா, நீ உளுந்தீக்கள் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தைய வையாதே பாப்பா, காலை எழுந்தவனன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா, உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மைகள் தாமர்கள் வேணும், வர முடிய நின்று வேணும், இது வாழும் உரிமை அடி பாப்பா. சூப்பர்ப்பா, பேர் ஏதாவது சினிமா பாட்டு பாடுவீங்களா? நோ சினிமா பாட்டு. யார் சொல்லி கொடுத்தாங்க? யாரு? அம்மா. அம்மா ஸ்கூலில் மிஸ் சொல்லி கொடுக்கலையா? அவங்களும் சொல்லி கொடுத்தாங்க. அப்படி தான் வீட்டில் வந்து மம்மி சொல்லி கொடுத்தாங்க.
ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ தேங்க்யூ மம்மி சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் வந்து நல்ல கைத்தட்டு கொடுங்க சந்தைக்கு. அடுத்தது வருகிறார் லக்ஷன். வாங்க லக்ஷன். லக்ஷன் வந்து ஒரு பெரிய டவுட் இருக்கு, இந்த கண்ணாடி எதுக்காக வச்சுருக்கீங்க? இது போட முடியுமா? உங்களுக்கு போட்டு பார்த்தலாமா? வா, இவ்வளோ அழகாக வச்சுட்டு ஏன் நீங்கள் வந்து உள்ளே வச்சுருக்கீங்க? அப்படி வைக்கக்கூடாது. ஓகே, ஆ பரவாயில்ல, இருக்கட்டும். பாட்டா டான்ஸா? ஓ, இது கழட்டினா தான் வருமா? அதுதான் விஷயம். இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும், உள்ளே வச்சுருவோம். சரி, பாட்டு தானா? என்ன பாட்டு? ஓ, அந்த பாட்டா? சரி ஓகே, பாருங்க. லக்ஷன், எந்த முன்னறிவிப்புமின்றி உங்க பாட்டை நீங்க தடி நிப்பாட்டிட்டீங்க. வேற ஏதாவது சினி பாட்டு தெரியுமா உங்களுக்கு? சினிமா பாட்டு? ஏய், சினிமா பாட்டா? இதெல்லாம் வந்துச்சு அவர் வேலை சினிமாவில். வேறு ஏதாவது சினிமா பாட்டு? சரி போடு, அந்த சினிமாவில் போட்டாலும் போட்டிருப்பாங்க நேரம். ஜானி ஜானி கேஸ் பாப்பா இட்டி சுங்க பாப்பா டெல்லிங் நைன் நா பாப்பா ஓபன் மை சூப்பர் லக்ஷன், சூப்பர். இந்தாங்க வாங்க சித்தார்த். நான் ஏன் நீல் ரன் போடுறேன்னா, எனக்கு ஒரு நேத்து கடன் இருக்கு, அதுக்காக நான் உங்க ஹைட்டுக்கு வரணும்ல, அதுக்காக. சரியா, நீ நீல் ரன் போட்டேன்னா நான் படுத்துருவேன். ரைட், உங்களுக்கு என்ன நிறைய பேர்லாம் இருக்குன்னு சொன்னீங்களே, என்ன பேரு? ஒன்று சித்தார்த்த் வெங்கட், ஒன்று வந்து சித்து, ஒன்று கார்த்திக். யார் கூப்பிடுவா சித்தார்த்தின்னு? யார் கூப்பிடுவா வீட்டில்? வீட்டுல வந்து சித்தார்த்த கூப்பிடுவாங்களா? சரி, என்ன பாட்டு பாட போறீங்களா? என்ன பாட்டு? சரி சரி, கொஞ்சம் தள்ளி நின்னுங்க. பாடலாம். தங்கமே ஒன்னதான் தேடி வந்த நானே, வைரமே ஒரு நாள் பொண்ணு தூக்குவேனே, ஏ ராசாத்தி ராத்திரி பார்த்தா ரவுடி பயிரமண்டிக்கான ரகசியமாக ரூட்டா போட்டு கெடுத்தனு 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 ஒன்று வாய் முடி வாயும் போலே வின் பண்ணி போனேன், பெருக்கா மீன் பண்ணி போனேன், கருத்தனு 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 ஒன்று பிளாக் அண்ட் ஒயிட் கண்ணை ஒன்றை பார்த்தா கல்யா மாறுதான் துருபுடிச்சி காதல் வரும் சுஜு பண்ணுது மொத்தத்தில் ஐயோ இருக்குது 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 என்ன பார்க்குற மாதிரி நான் ஒன்றை பார்க்கணுவே நான் பேசு காதல் வசலம் கேங்கே என் கதையே என்னடி நான் பண்ணி வச்ச வச்ச சொல்லியே. நான் டேலண்ட்னு உள்ள எவ்வளவோ பேரை பார்த்துருக்கேன். இந்த பாட்டு சத்தியமாக எனக்கே ஃபர்ஸ்ட் லைன் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. யார் சொல்லி கொடுத்தா அந்த பாட்டை? அதை ஃபஸ்ட்டு சொல்லு. அம்மா. அம்மா தான் இந்த 400 ரவுடி தான் பாட்டை உனக்கு உட்காந்து டெய்லி சொல்லி கொடுத்தாங்களா? எப்படி மனப்பான் பண்ணாமே எத்தனை நிறைய தடவை கேட்டிருக்கேன் அந்த பாட்டை. நீ இந்த படம் பார்த்தியா? எத்தனை தடவை பார்த்த? வாங்க
எவ்வளவு வேலை இருக்கு, நைட்டு தூங்கி காலையில எழுந்திரிச்சு போய் என்ன பாட்டு பாட போறீங்க? கண்ணுக்குள்ளே. சூப்பர், பாடு பாருங்க. கண்ணுக்குள்ளே வண்ண வைத்தேன் கண்ணம்மா, சரிம்மா, நாங்கள் கண்கள் மூட மாட்டோம் அடி செல்லம்மா, நீதான் எங்கள் சந்தோஷம், பூவில்லாம் உன் வாசம், நீ பேசும் பேசலாம், நாங்கள் கேட்கும் சங்கீதம், உன் பொன்னகை நாம் சேமிக்கின்ற செல்வமடி, நீ இல்லை என்றால் நாங்கள் இங்கே இல்லேடி, அவ்வளவுதான். யார் சொல்லிக்கிறது அந்த பாட்டு? எங்க இருக்காங்க? சூப்பர், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டா மேடம் இந்த பாட்டு? அதுதான் தெரியுது. ஏன்னா நீ எப்படி இந்த பாட்டெலாம் பாடுவேன் யோசி. ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சோ தெரியாமல் சொல்லி கொடுத்தாங்க, அதில் நான் அப்படின்ற அந்த பாட்டில் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் நாங்கள்னு தான் இந்த பாப்பா பாடுது. சூப்பர் சூப்பர் சூப்பர். யார் வரு, யார் வருவா இந்த பாட்டில்? இந்த பாட்டு பார்த்துருக்கியா? பார்த்ததே இல்லையா நீ? இந்த பாட்டு பார்த்தது இல்லையா? இந்த பாட்டில் யார் தெரியுமா வருவா? பிரபுதேவா மாஸ்டர் இருக்கார்ல, அவர் இந்த ஹீரோ அப்படி தூக்கிட்டு போவார். கண்ணுக்குள்ளே உன்னை வைத்து கண்ணம்மா அப்படின்ட்டு போய் அப்படி உட்கார வச்சுருவார். ஸோ கைத்தட கொடுங்க அவங்களுக்கும். டேலண்ட் ரவுண்டில் குட்டீஸ் எல்லாரும் மாற்றி மாற்றி பயங்கரமாக வெளிப்படுத்துனாங்க. எஸ் சஞ்சய், இது உங்களுக்கு கிஃப்ட். நீ என்ன பாட்டு பண்ண? ஆமாம் ஆமாம் ஆமாம். இது என்ன பாட்டு? எனக்கு புதிய வேலை கடைசி வரைக்கும். ஹேய், நானும் டவுட்டி தான். சூப்பர். கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நாங்கள் கண்கள் மூட மாட்டோம் அடி செல்லம்மா. செல்லம்மா ரெட்டச்சரி வயசு. குட்டீஸ் கலாட்டால செகண்ட் ரவுண்டு. நல்ல ரவுண்டு இந்த ரவுண்டு. எவ்வளவோ ரவுண்டு வச்சாலும் எனக்கு இந்த ரவுண்டு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் வீட்டில் இருக்கும்போது அவன் வந்து இது மட்டும்தான் சாப்பிடுவோம், அது மட்டும்தான் சாப்பிடும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் அவர் கேமுக்குன்னு வந்துட்டால் அவங்க குட்டீஸோட மைண்ட்லாம் மாறிடும். கேமுக்காக அவங்க எவ்வளோ தூரம் வந்து சூப்பராக போராடுறாங்க அப்படின்ற கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த கேம். ஒரு பிளேட்டில் வந்து 2 pieces ஆஃப் ஆப்பிள் அண்டு ஒரு 1 குட்டி வாழைப்பழம் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வாழைப்பழம் வேலை. ஸோ இந்த கேம் வந்து 4 பேரும் அட்ட டைமில் விளையாட போகிறீங்க. ஓகே, 4 பேரையும் கூப்பிட்டு வாங்க இன்னைக்கு. எவ்வளவு வேலை இருக்கு. உன்னை பார்த்தாலே எனக்கு அதான் ஞாபகம் வருது. உங்க பிளேட்ல இருக்க ஃப்ரூட்ஸை எடுத்து நீங்க சாப்பிடலாம். பாயிண்ட் நம்பர் 1, மெல்ல மென்னு சாப்பிடலாம். சரியா? அப்படியே போட்டு முழுங்கக்கூடாது. அப்புறம் எங்கள்ட்ட தான் தூக்கிட்டு வருவாங்க திருப்பி உங்கள் பேரண்ட்ஸ். சரியா? எப்படி பண்ணால் நல்லா க்ரஷ் பண்ணி சாப்பிட்ணும். ரைட். வாழைப்பழத்தில் என்ன சாப்பிட்லாம்? ஆமாடா ஆமாடா ஆமாடா, பெரிய விஷயம். அப்படி தான் சாப்பிட்ணும். சரியா? யார் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டு முடிக்கிறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். ரெடி? நல்லா கிளாப் பண்ணுங்கள். ரெடி, 1, 2, 3. த்ரீ சாப்பிடலாம். சரி, எஸ். ஆப்பிளும் வாழைப்பழமும் வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு எடுக்கிற பழம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பழம் தான் இல்லையா? ஒரே ஒருத்தான் ஆப்பிள் எடுத்தாப்பிட்டேன். நீ சாப்பிட்டேன் வந்த அம்புட்டிங்க பிரித்து மெஞ்சிட்டேன். வேணாம் தோலை இப்படி பிரித்து தூக்கியிருக்கேன். நீங்கள் சாப்பிடுங்க, உங்களை சொல்ல. வீட்டுக்கெலாம் பார்சல் கிடையாது. சரியா? இங்கேயே சாப்பிட்டா தான் உண்டு. இதே மாதிரியே இருக்கு. அடுத்து, பழம் காலியாகிவிட்டது. ஆப்பிளை நோக்கி செல்கிறார் சித்தார்த் அவர்கள். எஸ் டைம் போயிட்டே இருக்கேன், டைம் முடிய போகுது. ரைட், சஞ்சய் அவர்கள் 3வது ஆப்பிளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். டைம் முடிய போகுது, செகண்ட்ஸ் நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்போ நான் இது சாப்பிட்டேன். ஆமாம், நீ சாப்பிட்டே ஆகும்.
அப்படியா? வெரி குட். நானும் சாப்பிட்டேன், நானும் சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டேன். வெரி குட் பாய். நானும் சாப்பிட்டேன். ஏய், நீ சாப்பிடவே இல்ல. 10 செகண்ட்ஸ் மோர். 9 8 7 6 5 4 3 2 1. எல்லாம் பார்க்க வச்சு இப்படி சாப்பிட்ற. சூப்பர், எல்லாத்துக்கும் நல்லா கைத்தறி கொடுக்கலாம். செகண்ட் ரவுண்டில் குட்டிஸ் கலெக்டரால் சூப்பராக விளையாண்டதுக்காக சஞ்சய் அவர்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட். நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, இருக்கட்டும், இந்தாங்க வச்சுக்கோங்க. தேங்க்யூ. இந்தாங்க ரசம் சாதம். சி சித்தார்த், நீ ஒன்று செய், நான் இப்போ பிரேக் விடுவேன். நீ போய் இந்த ஆப்பில் போய் உங்கள் வீட்டில் பார்சல் கட்டி வந்துடு. ஓகேவா? சரி, தேங்க்யூ. குட்டிஸ் கலாட்டால தேர்ட் ரவுண்ட் போகிறோம். ஒரு விஷயத்த, ஒரு டார்கெட், ஒரு ஆம்பிஷன் இருக்கும்போது அவங்க எப்படி வந்து அதை ரீச் பண்ணுறாங்க அப்படின்னு சோதிக்கிறதுக்காக ஒரு சூப்பர் கேம் இங்கே வைக்க போகிறோம் இல்லையா பிங்கு? ஒவ்வொருத்தவங்களுக்கும் உட்காருங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் எத்தனை எத்தனை சான்ஸ் கொடுக்கலாம்? ஃபைவ் சான்சஸ். 2 சான்சஸா சித்தார்த்த? உனக்கு மட்டும் 2 சான்சஸ் சரியா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் 5 சான்சஸ். இந்த கலர்ஃபுல் பால் எடுத்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவும் த்ரோ பண்ணலாம், இல்லை பிச் பண்ணியும் த்ரோ பண்ணலாம். ஆனால் அந்த பேஸ்கெட்குள்ளே இந்த கலர்ஃபுல் பால் இருக்கணும். ஓகேவா? ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக வந்து விளாட போகிறீங்க. ஃபஸ்ட் வாங்க சஞ்சய், வாங்க. ரெடி? பிடிச்ச கலர் என்ன உங்களுக்கு? எல்லோ. அதான் பார்த்துமே தெரியும். நான் எதா சொல்லலான்னு பார்த்தேன், முன்னாடி போயிட்டான், பிரச்சனை இல்லை. இது செகண்ட் சான்ஸ். வாவ். தேர்ட் சான்ஸ். ஃபோர்த்து சான்ஸ். ஃபிஃப்த்து சான்ஸ். தேங்க்யூ. நீங்கள் 2 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க, ஞாபகத்தில் வச்சுருக்கேன். ஓகேவா? அதில் டாட்டா சொல்லிங்க. ஆ, ஓகே, போயிட்டேன். ரைட். லக்ஷன், உங்களுக்கு பிடிச்ச கலர் என்னது? இதுவா? 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 ஓகே. ரைட். ஒருத்தவங்களுக்கு எத்தனை சான்சஸ்? ஃபஸ்ட்டு பால் கொடுத்தேன், காலை இங்கே வச்சேன், விட்டேன். செகண்ட் பால் கால் இங்கே வச்சேன், தேர்ட் இங்கே வச்சேன், ஃபோர்த் அங்கே போய் விட்டா. இந்தா அதில் போய் போட்டு வந்துருப்போ. அங்கே போய் போட்டுவா, உள்ளே போய் போட்டுவா. ஆவலாம் கரெக்டாக உள்ளே போய் போட்டுவா, உள்ளே போய் போட்டுவா. ஆவலாம் சூப்பர். எஸ், லக்ஷனுக்கு தேங்க்யூ. சித்தார்த் அடுத்து வாங்க. சித்தார்த், சித்தார்த் எத்தனை சான்ஸ் ஒருத்தவங்களுக்கும்? 2 சான்ஸா தான். வெரி குட், நல்லா கேட்டுங்க. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அவனாக தான் 2 சான்ஸ் சொல்லியிருக்கான். இந்தாங்க ஃபஸ்ட் சான்ஸ். அதை எடுத்துருவாங்க, இங்கே எடுத்துருவாங்க. அது இங்கே எடுத்துருந்து, இல்லை இல்லை, இந்த டப்பை இங்கே எடுத்துருந்து, இங்கே வச்சு, இங்கே உட்காந்து, இந்தா உள்ள போ. ஹாப்பி? ஹாப்பியா? போ. இல்லை, அவங்க வந்தாங்கன்னா கூப்பிட்டுவாங்க, இல்லாட்டி விட்டுருங்க பிங்க்கு. ஏன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும். நல்லா இருக்கீங்களா? உட்காந்துங்க. வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? சரி சரி. போன மாதம் எவ்வளோ கரண்ட் பில் கட்டினீங்க? கரண்ட் பில் ஆ தெரியலையா? சரி, இங்கேருந்து த்ரோ பண்ணுறீங்களா? கரெக்டா? ரைட், இந்தாங்க. எந்திரிச்சு நின்றுங்க. ஃபஸ்ட் சான்ஸ். செகண்ட் சான்ஸ். தேர்ட் சான்ஸ்.
Fourth chance. Give the chance. சும்மா கொட்டிட்டு வந்துரு. சரி சரி கொட்டிட்டு வந்து அவ்வளோதான். அப்பாடா எப்படா இதை ஃபுல்லாக அதில் சேர்க்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். தேங்க்யூ ஸ்ரீ. 3வது ரவுண்டில் நீங்கள் சூப்பராக விளையாண்டீங்க ஒவ்வொருத்தவங்களும். நான் சொன்ன ரூல்ஸ் படி நின்ன இடத்துல இருந்து கரெக்டாக 5-5 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி எல்லோரும் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க. அதனால் நான் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறேன். ஆஹா என்ன அழகு, எத்தனை அழகு. ஜனையெல்லாம் பின்னாடி வச்சுக்க. செம க்யூட்டாக இருக்கு. குட்டீஸ் கலாட்டால 3 ரவுண்ட் ரொம்ப சூப்பராக விளையாண்டுருக்காங்க எல்லா குட்டீஸுமே. 4th ரவுண்ட் போகிறோம். தண்டனக்கார் ரவுண்டு. இந்த ரவுண்டை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு 4 குட்டீஸும் இங்கே ஸ்டேஜுக்கு வரணும். பிங்கு 4 பேர் கூட்டுவாங்க. கேம் என்னது? ஒரு சாங் ப்ளே பண்ணுவோம். அதுக்கு டான்ஸ் ஆடணும். ஆமாம். எப்படி டான்ஸ் ஆடணும்? சூப்பரா டான்ஸ் ஆடணும். சூப்பரா டான்ஸ் ஆடுறவங்களுக்கு கிஃப்ட். ஆமா, ஸ்பெஷல் கிஃப்ட். ஸ்பெஷல் கிஃப்ட். டேய், நீ ரெகுலரா ப்ரோகிராம் பாக்குற, என் டயலாக் மட்டும் ஞாபகம் வச்சிருக்க. இது எனக்கு ஆபத்து. சரியா, மியூசிக் ஸ்டாப் பண்ண என்ன பண்ணும்? நிக்கணும். பேசணும். அவுட். ஆமா, சரியா. இப்ப டான்ஸ் ஆடணும். டான்ஸ் ஆடாம இருந்தாலும் அவுட். சரியா, உனக்கு புரிஞ்சா? உனக்கு புரிஞ்சிருக்கும். என்ன நடக்குது இங்க? மியூசிக் டிஜே. எங்க மக்கா, எங்க மக்கா ஓடி வாங்க, எங்க மக்கா, எங்க மக்கா ஒண்ணு பட்டா எதிரிக்கலாம் டங்கண்ணக்கா. எங்க மக்கா, எங்க மக்கா ஓடி வாங்க, எங்க மக்கா, எங்க மக்கா ஒண்ணு பட்டா எதிரிக்கலாம் டங்கண்ணக்கா. காத்திருக்க நேரம் இல்லடா, தெம்மாங்க பாடும் காத்து கென்ன கை விலங்கு போட. கத்தி புத்தி ரெண்டு உண்டடா, என் பாசம் உள்ள தம்பி தம்பி நம்பி நம்பி வாட. கொடுமையெல்லாம் அடிபடவே அடிமையினம் விடுபடவே கிழக்கு விழுக்க பெரிய சிவக்கை எழுந்து வருது. புலி 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 பல மண்ணை விட்டு பிண்ணை தொட்டு சுற்றி வரும் சூறு புலி. புலி 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 படா செம்பிட்டு உச்சம் தொட்டு வெற்றி பெறும் வீர புலி. விதையும் முளைக்குமா, தரிபடாத நூலு என்ன ஆடையாகுமா,
எங்கள் தாய் நாட்டையே வஞ்சம் வந்தாளுமா, ஒரு குகையில் எலி வந்து பாலை ஆட்டுமா. உன்னை நீ நம்பி உழைத்தே பாரு, ஊரு தன்னாலே மாறாது. மாற்றம் முன்னோடு தொடங்கட்டும் தோழா, விழிக்கும் போது நமது கனவு படிக்க வேண்டுமே. நாங்க நேஷனல் அந்த பாட்டா போட்டோம். சூப்பர் சூப்பர் சூப்பர், எல்லாத்துக்கும் ப்ளீஸ் ஜான், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பராக டான்ஸ் ஆனிங்க எல்லாருமே, ஓகேவா? எல்லோரும் ஒன்றுமே சூப்பராக பண்ணீங்க. ஸ்பெஷல் கைத்தட்டு எல்லாத்துக்கும். குட்டிஸ் கலாட்டால் சூப்பராக பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லா ரவுண்ட்லேயும் சூப்பராக விளையாண்டதுக்காக ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்கு. சித்தார்த் உங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட், லக்ஷனுக்கும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட், அண்ட் சஞ்சய் அவர்களுக்கும் சூப்பர். ஹாப்பி 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 ஹாப்பி. நீங்களும் வீட்டில் இருந்து இதே மாதிரி ஆ ஆ ஆ ஆ அப்படி சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ பாபாய் சொல்லிடுவோமா? எஸ். அடுத்த குட்டிஸ் கலாட்டா நிகழ்ச்சி சந்திக்கும் வரை தச்சு முடிந்து குட்டிஸ் கலாட்டா அண்ட் டீம் நன்றி வணக்கம் பாபாய் பாபாய் பாய்.